ஹாய், நான் உங்கள் பவுன் பேசுகிறேன். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கதிர். ஐம் காயத்ரி ரோகிராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி ஃபார் யூ மீடியா. வி ஃபார் யூ மீடியா. வி ஃபார் யூ மீடியா. வி ஃபார் மீடியா. வி ஃபார் யூ மீடியா. வணக்கம் வி ஃபோர் மீடியா வியூவர்ஸ். 100 படத்தோட ரிவ்யூவில் நான் இந்த மாதிரி கேட்டிருந்தேன், பெண்களுக்கு இந்த ஒரு உலகத்தில் இந்த ஒரு சமுதாயத்தில் எப்படி சேஃபாக இருக்கணும்னு, பாதுகாப்பாக இருக்கணும்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க வந்து நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும், ரொம்ப தைரியமாக போல்டாக வந்து இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா யூசேஜும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அப் டு டேட்டாக அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அதனால அவங்க வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னோட கருத்து அது. உங்களோட கருத்து என்னன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மூவிங் ஆன் டு டுடேஸ் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணுற படம் வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிப்பில் வெளிவந்திருக்கிற மகரிஷி. இந்த படம் 3 பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ், பிவிபி சினிமாஸ் மற்றும் வைஜந்தி மூவிஸ். கடைசியாக ஊப்ரி படத்தை டைரக்ட் பண்ண வம்சி பேதிப்பள்ளி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கான்செப்ட் வந்து நம்ம நிறையவே தமிழ் சினிமாவில் முன்னாடி பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட் கம்பெனிஸ் வந்து ஃபார்மிங்கை வந்து எப்படி டேக் ஓவர் பண்ணி அவனோட பெனிஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் எப்படி திருப்பி மாற்றி மக்களுக்காக நல்ல ஒரு சேவை செய்கிறாரு. இந்த ஒரு கான்செப்டை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டைரக்ஷன் அண்ட் பவர்ஃபுல் டைலாக்ஸோட அமைஞ்சிருக்காரு நம்ம டைரக்டர் வம்சி. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு ரிஷிகுமார்ன்ற ஒரு ரொம்ப கூலான ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. இவரோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கில் உள்ள ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியான ஆரிஜினோட சிஇஓவாக நடிச்சிருக்காரு. படத்தில் 2 லுக்ஸோடு வராரு. ஒன்று வந்து ஸ்டபு லுக் வச்சு ஒரு காலேஜ் பாயா, இன்னொன்று வந்து கிளீன் ஷேடை வச்சு ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு சிஇஓவா. 2 லுக்ஸும் ரொம்ப கூலாகவே கேரி பண்ணியிருக்காரு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப ஜாலி, ஹாப்பி கோ லக்கி அந்த மாதிரி ஒரு டைப். படிக்க மாட்டார், ஆனால் எல்லா ப்ராப்ளம்ஸும் கரெக்டாக சால்வ் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனி கோல் இருக்குது. இன்னொரு பக்கம் கம்பெனியோட சிஇஓவா ரொம்ப இன்டெலெக்சுவலாக எல்லா பிஸ்னஸ் டீல்ஸும் ஹேண்டில் பண்ணுவார். மகேஷ் பாபுவோட லுக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவரோட டைலாக் டெலிவரி, டான்ஸ், ஃபைட், ஆக்ஷன், காமெடி எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கு. இவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குது. மகேஷ் பாபுவோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸோட பேட்டர்னில் தான் இந்த படமும் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், பரத்தண்டை நேனுவில் வந்து ஒரு ரொம்ப டேஷிங்கான ஒரு சீலமாக நடிச்சிருப்பார். டைம் டு டைம் வந்து ஃபைன் கட்டினாதான் நம்ம பப்ளிக் வந்து கட்டுப்பாடாகும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்தார். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் கொடுத்துருந்தாரு. இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங் நம்ம எல்லாமே பண்ணணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த ஃபார்மர்ஸ், நம்ம சிட்டிசன்ஸாக நம்மளோட நீட்ஸ்க்காக நம்ம தான் உழைக்கணும். அந்த மாதிரி படத்தில் வர ஒரு சாங்கில் வந்து மகேஷ் பாபு ரெட்ரோ ஸ்டைலில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு ஃப்ரேமில் வந்து அப்பா அண்ட் சன்னை வந்து ஒன்றா சேர்ந்து பார்க்குறப்ப ஃபேன்ஸ்க்கு இன்னும் ஒரு டிலைட்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகாரோட அந்த சிக்னேச்சர் போஸை வந்து மகேஷ் பாபு அப்படியே இமிட்டேட் பண்ணியிருப்பார். மகரிஷி படத்தை மகேஷ் பாபுவோட ஸ்டார் பவர் தான் தூக்கி நிறுத்திருக்குன்னு சொல்லணும். பூஜா ஹேக்டே, நலரி நரேஷ், மகேஷ் பாபுக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக வராங்க. பூஜா ஹேக்டே பிரிட்டி ஆஸ் அ பட்டர்ஃப்ளை அப்படிதாங்க சொல்லணும். அண்ட் படம் முழுக்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அலரி நரேஷ் காமெடி சீன்ஸ் அண்ட் சென்டிமெண்டல் சீன்ஸில் வந்து அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பிரகாஷ் ராஜ் சார் மகேஷ் பாபுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து அந்த கம்மி டியூரேஷன்லேயே நம்ம மனசில் நிற்கிற மாதிரி ஒரு ரொம்ப இமோஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஜெயசுதா மேம் வந்து மகேஷ் பாபுக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க. மகேஷ் பாபு வாழ்க்கையில் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் அவங்க தான் மோட்டிவேட் பண்ணி அவங்களை வந்து அவரை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆண்டாகனிஸ்ட் ஜகுபதி பாபு சார், அவரும் இந்த மாதிரி லைக் செகண்ட் ஹாஃப் போர்ஷனில் தான் வருவார். அண்ட் அவர் வந்து அந்த ரோலில் வந்து ஒரு கார்பரேட் ஒரு ஹெட் மாதிரி அவரோட ரோல். அந்த ரோலுக்கு தேவையான அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் நல்லாவே கொடுத்துருக்காரு. வெட்ரன் ஆக்டர் நாசர் சார் படத்தில் சிஎம்மா நடிச்சிருக்காரு. அவருக்கு கொடுத்துருக்க ரோலை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. கே யூ மோகனன் இஸ் அ வெரி ஃபெமிலியர் ஃபேஸ் இன் பாலிவுட் அண்ட் சவுத் சைடில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இவரோட சினிமாடோகிராஃபி படத்துக்கு ஒரு பிளஸ்னு சொல்லலாம். வில்லேஜ் லைஃப், சிட்டி லைஃப், அப்ராட் லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வர சாங்ஸோட விஷுவல்ஸும் கலர்ஃபுல்லாக இருந்தது. பிரவீன் கேஎல் அவரோட எடிட்டிங்கை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தால் படம் பெட்டராக இருந்திருக்கும். கடைசியாக ரிலீஸ் ஆன சித்திரலஹரி படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண டிஎஸ்பி தான் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காரு. படத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 7 சாங்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அந்த 7 சாங்ஸ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜானரில், லவ், ஃப்ரெண்ட்ஷிப், சென்டிமெண்ட், ரெவல்யூஷன் இந்த மாதிரி ஜானருக்கு ஏற்ற மாதிரி அவரோட மியூசிக்கை கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த படத்தில் வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனரி ப்ராசஸ் நடக்கும் மகேஷ் பாபுவோட ஜேர்னியில், ஜாயின் த ஜேர்னி ஆஃப் ரிஷி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஜேர்னியில் வந்து அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அவரோட சாங்ஸும் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சிங்க் ஆயிருக்கு. டிஎஸ்பியோட இந்த கான்ட்ரிபியூஷன் படத்தோட ஒன் ஆஃப் த யூஎஸ்பிஸ்ன்னு சொல்லலாம். நம்ம
டைரக்டர்ஸோட சேர்ந்து இந்த படத்துக்கு ரெண்டு பேர் டைலாக்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஹரி மற்றும் அபிஷோர் சாலமன். ஃபார்மிங் பத்தியும் சக்சஸ் பத்தியும் படத்துல நிறையவே டைலாக்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபார்மிங் இஸ் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் எர்த், இந்த டைலாகா இருக்கட்டும், இல்ல ஃபார்மர்ஸ் டோன்ட் நீட் ஆர் சிம்பதி, தே நீட் ஆர் ரெஸ்பெக்ட் அண்ட் வி ஓ தெம் தட் ரெஸ்பெக்ட், இந்த மாதிரி பவர் பேக்ட் டைலாக்ஸ் மகேஷ் பாபு பேசுறப்ப இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. டைரக்டர் வம்சி வந்து மகரிஷியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி ரொமான்ஸ் இப்படி ஃபன் ஃபில்ட் எலிமெண்ட்ஸோட ஃபில் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர்ஷன்ஸ் பாக்குறப்ப நம்மளுக்கு லைட்டா 3D பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் என்ஜினியரிங் கதை தான், அதுவும் என்ஜினியரிங் கதை தான். அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் சீரியஸான ஒரு டேர்ன்ல மூவ் ஆகி அதுக்கப்புறம் ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அண்ட் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தியும் ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு படத்துல. எக்ஸாம்பிளுக்கு ஃபாதர் அண்ட் சன், ஃப்ரெண்ட்ஷிப், லவ். அது மட்டும் இல்லாம ஃபார்மர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் கிடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மகரிஷி படத்துல இவர் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வீக்கெண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது சாட்டர்டே சண்டேஸ் பார்ட்டிக்கு போகாம இல்ல வெளியில லைக் சுத்தாம நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணா நல்லா இருக்கும். ஸ்கூல் சிலபஸ்ல கூட இந்த மாதிரி ஃபார்மிங்கோட கான்செப்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா பசங்களுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபீல்ட் ட்ரிப்ஸ் இல்ல பிக்னிக்கு பசங்களை கூட்டிட்டு போய் அந்த ஃபார்மிங் லேண்ட் வந்து காமிச்சு அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து ஃபார்மிங் பத்தி டீடைல்ஸ் வந்து நிறையவே கத்துப்பாங்க. மகரிஷி படத்தோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல நம்ம டைரக்டர் ஒரே ஒரு டேர்ம்ல தான் எம்பசைஸ் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சக்சஸ். சோ அகார்டிங் டு ஹிம் அண்ட் அகார்டிங் டு அவர் கேரக்டர் மகரிஷி, சக்சஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், சக்சஸ் இஸ் அ ஜர்னி. ஆன் தி ஹோல் பாத்தீங்கன்னா, மகரிஷி என்டர்டெயின்மென்ட்டோட இன்ஃபர்மேஷனும் கன்வே பண்ணிருக்கு. சோ அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தவங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க அண்ட் டு நாட் சப்போர்ட் பைரசி. இன்னைக்கான கேள்வி, விவசாயத்தை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்தோம், நம்ம ஏன் இன்னும் மாறாம இருக்கும்? ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா V4 மீடியாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க V4 மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு கெட் ஆல் தி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். உங்களை மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூட சந்திக்கும் வரை, திஸ் இஸ் பாரஸ் ரியா சைனிங் ஆஃப் V4U மீடியா.